வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம சேட் பண்ணக்கூடிய பர்சனல் சேட் அப்படின்னு சொல்லி சில பர்சன் இருப்பாங்க. அவங்களோட சேட் ஹிஸ்ட்ரியை மற்றவங்க பார்க்காம மற்றவங்கிட்டருந்து எப்படி நம்ம வந்து சேஃபாக வந்து லாக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா, நார்மலாக வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். ஆனால் வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா, ஒரு பர்டிகுலராக நம்ம ஒரு சிலர்கிட்ட சேட் பண்ணுறதை வந்து மற்றவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம மற்றவங்கக்கிட்ட இதனால் வந்து மொபைல் கொடுக்குறதுக்கு வந்து யோசிப்போம். பட் இப்போ அதுக்குன்னு ஒரு அட்வான்ஸாக ஒரு வந்துட்டு ஒரு ஆப் ஒன்று வந்துருக்குது. இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணி நம்ம எந்த பர்சன்கிட்ட சேட் பண்ணுறதை வந்து மற்றவங்ககிட்டருந்து நம்ம வந்துட்டு சேஃபாக வந்து லாக் பண்ணுறது அப்படிங்கிறது அப்படின்னு தான் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் ஆப் கிடைக்குது. ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. இனிஷியலாக ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு வாட்ஸ்அப் சேட் லாக்கர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேட் லாக்கர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப் கிடைக்கும். இந்த ஆப்ஸ் தான் சேட் லாக்கர். இந்த ஆப்ஸை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்பை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போதுமே உங்களுக்கு வந்துட்டு லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ண சொல்லும். இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை தமிழ்னா தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். ஒரு பாஸ்வேர்டு 4 டிஜிட்லேயோ இல்லை 5 டிஜிட்லேயோ சிக்ஸ் டிஜிட்லேயோ கொடுத்துக்கோங்க. மறுபடி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்தால கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். சேம் பாஸ்வேர்டை மறுபடியும் அதே பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆப்புக்கு நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்துட்டு என்னோடய இதுக்கு ஆல்ரெடி நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஆப் வந்து இந்த கண்டிஷனில் தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு லாக் வந்து செட் பண்ண அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஆப்பை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆக்சசபிலிட்டியில் போய் நீங்கள் வந்து ஆன் பண்ணி விட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த ஆப் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இந்த ஆப்பை வந்து ஒர்க் ஆகாது. நார்மலாக இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, லாக்கும் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங் போய்க்கோங்க. செட்டிங்கில் போயிட்டு லாஸ்ட்டாக வாங்க. லாஸ்ட்டாக கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சசபிலிட்டி அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சேட் லாக்கர் அப்படிங்கிற நேமில் ஒரு ஆப் இருக்கும். சேட் லாக்கர் அப்படின்னு இதில் வந்துட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா சேட் லாக்கர்ன்றது இப்போ நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி விட்டுருக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஆப்பை இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து ஆஃபில் தான் இருக்கும். இந்த ஆப் ஆஃபில் இருந்ததுன்னா இனிஷியலாக நீங்கள் போயிட்டு இதை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா தான் நெக்ஸ்ட் இந்த ஆப் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஆன் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பர்சன்கிட்ட சேட் பண்ணுற சேட்டிங் பேஜை லாக் பண்ணணுமோ அதை வந்து இந்த இதில் ஆட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வரும். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாக் வாட்ஸ்அப் சேட் அப்படின்றது பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி டிக்கலும் ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்ஸ்க்கு இது வந்துட்டு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் உள்ள காண்டாக்ட் எல்லாமே ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் யார் கூட பர்சனலாக சேட் பண்ணுறீங்க அவங்களோட சேட்டை மற்றவங்கிட்டருந்து லாக் பண்ணணும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கூட நான் சேட் பண்ணுறத லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த பர்சனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பர்சனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓகே கொடுத்துக்கோங்க. அவங்களோட நேம் வந்து உள்ளே ப்ரொவைட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆட் அடிக்கடி உள்ளே க்ராஸ் ஆகும், ஸ்கிப் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த பர்சன் ஆட் பண்ணனா அதே மாதிரி ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி லாக் வாட்ஸ்அப் சேட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்களோட வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகும். மறுபடியும் அடுத்த பர்சன் யாரோட சேட்டிங் பேஜை வந்து லாக் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட நேமும் வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர்கிட்ட சேட் பண்ணுறதை வந்து லாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேரோட சேட்டு நேமையும் இதில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நார்மலாக எக்ஸிட் பண்ணி வெளியே வந்துடுங்க. இப்போ உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இவங்களோட பேஜை நான் வந்து லாக் பண்ணல. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். நார்மலாக எப்படி ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி இவங்களோட சேட்டிங் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு லாக் பண்ணியிருக்கிற இவங்களோட சேட்டிங் பேஜை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த பேஜ் இவரை வந்து நான் லாக் பண்ணியிருக்கேன். இந்த சேட்டிங் பேஜை இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் அந்த ஆப்பில் என்ன பாஸ்வேர்டு ப்ரொவைட் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்டு இங்கே ப்ரொவைட் பண்ணுங்கள்.
ப்ரொவைட் பண்ணி ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிட்டீங்கன்னா இப்போது அவங்களோட பேஜ் ஓப்பன் ஆகிரும். இப்போ நீ ஈஸியாக நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்து சேட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி நீங்கள் வந்துட்டு யாரோட சேட்டை வந்துட்டு மற்றவங்ககிட்டேருந்து மறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சேட் பேஜை வந்து இந்த லாக் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி சேட் லாக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட சேட்டிங் பேஜை வந்துட்டு யாருமே பார்க்க முடியாது. அவங்க ஓப்பன் பண்ணாலுமே வந்துட்டு லாக் ஸ்க்ரீன் தான் காட்டும். அப்போ வந்துட்டு அவங்களோட சேட்டிங் ஹிஸ்ட்ரி நோட்டிஃபிகேஷன் எது வந்தாலுமே அவங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கவே முடியாது. மற்றவங்கக்கிட்ட நீங்கள் சேட் பண்ணியிருக்கிறத மட்டும்தான் ஈஸியாக வந்து அவங்களால பார்க்க முடியும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்க்க போனீங்கன்னா உங்களோட பர்சனல் சேட்டை ஃபுல்லாகவே ஈஸியாக லாக் பண்ணிக்க முடியும். மற்றவங்க அவங்களோட சேட்டிங் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு பார்த்துருவாங்க, ரீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயமே தேவையில்லை. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் உங்களோட மொபைலை வந்துட்டு ஈஸியாக கொடுக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். ஆப்ஸ் ஒன்றும் பெரிய லெவல் எம்பிலாம் கிடையாது. ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்கள், நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.